ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் யூடியூப் சேனல். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைனில் கிளாஸஸ் கண்டினியூ ஆகுதா இல்லை, காலேஜஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்களா ரீஓப்பன் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைன் கிளாஸஸே கண்டினியூ ஆகுதா இல்லை, காலேஜஸ் ரீஓப்பன் ஆகுதா அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி எல்லா நல்ல வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே வியூவர்ஸ், நீங்க இப்ப பாக்குறது சென்னை தினமணி பேப்பரோட நியூஸ் ஆர்டிக்கல் 6/2/21. அதாவது இன்னைக்கு வந்த ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எந்த பேப்பர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தினமணி. இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை பல்கலைக்கழக வகுப்புகள் தொடர்ந்து இணைய வழியில் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் கிளாஸஸே கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் ரூமுக்கு வந்து அந்த கிளாஸில் அட்டன் பண்ணி அந்த சாக் போர்ட் மெத்தடில் கிளாஸை நீங்கள் லெசன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆன்லைன் கிளாஸே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன், எதுக்காக இப்படி அப்படின்னா, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறனால ஸோ அவங்களுக்காக ஆன்லைன் கிளாஸே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வர முடியாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக ஆன்லைன்லேயே கிளாஸஸ் கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹாஸ்டல்ஸில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கறனால ஆன்லைன் கிளாஸ் தான் பாசிபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நேரில் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நேரில் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஆன்லைன் கிளாஸஸ்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் ஆன்லைன் கிளாஸஸே கண்டினியூ ஆகும் அப்படின்ற இந்த நியூஸ் ஒன்லி ஃபார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்ப டைரெக்டாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இந்த நியூஸ். ஈவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜஸ் கூட இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ யாருக்கானது இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி ஃபார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டைரெக்டாக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இது செல்லுபடி ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒருவேளை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆன்லைன் கிளாஸா இல்லை காலேஜுக்கு நேரில் வரணுமா அப்படின்றத நீங்கள் உங்கள் காலேஜில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான், அஃபிலியேட்டட் காலேஜ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை. ஓகே வியூவர்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஆன்லைன் கிளாஸஸே கண்டினியூ ஆகும் அப்படின்ற நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை பற்றியும் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.